மனோஜ் முத்தரசு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் கூட முழுசா இல்லாத இந்த நிலைமையில தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் மிக பரபரப்பா இருக்கிறாங்க. திமுகவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான குழு அமைச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கையை தயார் செய்யறதுக்கு குழு அமைச்சிருக்காங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பரபரப்பா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒரு பக்கம் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த டைமில் எந்த ஒரு அரசியல் மூமெண்ட்டுமே பண்ண முடியாமல் ஓபிஎஸ் முடங்கி போயிருக்கிறாருன்னா சொல்லணும். உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் ஒரு வழக்கு ஒன்று ஓபிஎஸ்க்கு எதிராக அமைஞ்சிருக்கு. அதாவது கடந்த 2022 July 11 சென்னையில் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அது அவரோட சேர்ந்து வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜெயஸ்ரீ பிரபாகரன் உள்ளிட்டரும் கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. இதை எதிர்த்து தொடர்ந்து வழக்குகளை நடத்திட்டு வராரு ஓபிஎஸ். அதோட ஒரு அந்த ஒரு இறுதி கட்டம்னு சொல்லலாம், தன்னை நீக்கினது செல்லாது, அந்த தீர்மானங்களாலுமே ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதுக்கு முன்னாடியே இங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார், அது தள்ளுபடி ஆனதுனால அதோட மேல்முறையீடு வழக்காக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது விசாரணைக்கு உகந்ததல்ல, ஏன்னா இது குறித்து ஏற்கனவே சிவில் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதுபோக இந்த டைமில் இப்படி ஒரு நாங்கள் இதுக்கு தடை விதித்தா ஒரு தேவையில்லாத குழப்பத்துக்கு உண்டாக்கும், அதனால் நாங்கள் இந்த வழக்கை சிவில் நீதிமன்றத்திட்டே ஒப்படைச்சிடறோம், மேலும் இந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுத்துருக்குறாங்க. இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் சொல்லணும். ஏன்னா அவரை கட்சியிலேருந்து நீக்கின காலகட்டத்திலேருந்து தற்போது வரைக்கும் ஒரு 15க்கு மேற்பட்ட வழக்கில் ஓபிஎஸ் அவர்கள் தோத்துருக்குறாங்க. வழக்குகளை மட்டுமே நம்பி இருந்த ஓபிஎஸ்க்கு இப்போ உச்சநீதிமன்றமே வழக்கை தள்ளுபடி பண்ணதுங்கிறது மிகப்பெரிய அடியாக தான் பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை அடுத்து சிவில் நீதிமன்றத்தில் நடத்துறதுக்காகவும் அடுத்து என்ன பண்ணலாங்கிறது அவங்க வழக்கறிஞர் குழு வந்து ரொம்ப தீவிரமாக ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆன்மீக சுற்றுப்பயணமாக தமிழகத்துக்கு வந்திருக்கிற பிரதமர் மோடியை சந்திக்கவே முடியாமல் ரொம்பவே அல்லாடி போயிருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். என்னன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமே பாஜகவுடன் மிக நெருக்கமாக இருந்தார் ஓபிஎஸ். அவரை தர்மயுத்தம் நடந்த காலகட்டத்தில் அவரை திருப்பி அதிமுகவில் இணைச்சதாக இருக்கட்டும், இணைப்பை ஏற்படுத்தி அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்ததாக இருக்கட்டும்னு ஒரு பெரிய ஓபிஎஸ்க்கு பாஜக என்ன செஞ்சது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அப்படி தன்னோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே பாஜக கையில் தான் ஒப்படைச்சிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் சமீப காலமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக கை கொடுக்காத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. என்னென்னா பிரதமர் மோடிக்கு இந்த ஆண்டோட முதல் நிகழ்ச்சினா தமிழ்நாட்டில் திருச்சியில் நடந்த அந்த நலத்திட்ட தொடக்க விழா தான் சொல்லும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எத்தனையோ வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இந்த ஒரு புத்தாண்டு பிறந்து முதல் நிகழ்ச்சியாக நான் தமிழ்நாட்டுக்கு தான் வருவேங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாருன்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி. அதன்படி தான் திருச்சியில் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டது. திருச்சிக்கு பிரதமர் வராருன்னு தெரிஞ்சதுமே முதல் அப்ளிகேஷன் போட்டது ஓபிஎஸ் அவர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து பின்னடைவாக இருக்குது, அரசியல் ரீதியாக வந்து ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோங்கிறத உணர்ந்த ஓபிஎஸ் வந்து பிரதமர் மோடியை எப்படியாவது சந்தித்து அந்த கூட்டணி குறித்து பேசணும், நாடாளுமன்ற தேர்தலோட வீகத்தை என்னோட வீகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பிரதமர் மோடிகிட்ட பேசணும்னு ரொம்பவே அவளோட இருந்தார். ஆனால் அவரோட கெட்ட நேரமா இல்லைனா என்னன்னே தெரியல, ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து நேரமே கொடுக்கல பிரதமர் மோடி. அதாவது வெறும் சந்திப்புக்கு மட்டும்தான், வந்து இறங்கும் போது வரவேற்பு அப்புறம் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஓபிஎஸ்க்கு நேரமே கொடுக்கப்பட்டது. தனக்கு சந்திக்க நேரம் கிடைக்கலன்னு தெரிஞ்சதுமே தான் சொல்ல வந்தது எல்லாமே ஒரு அறிக்கையாக எழுதி பிரதமர் மோடிகிட்ட கொடுத்துருந்தாரு. அதை வாங்கிட்டு அவங்களுமே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து வாழ்த்தினாங்க அப்படின்னு ஒரு செய்தியுமே வந்துச்சு. ஆனா பிரதமர் மோடியை சந்திக்க முடியல, சந்திச்சு தனிப்பட்ட முறையில் பேச முடியல அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு பிரதமர் 3 நாள் பயணமா வந்திருக்கிறாரு. இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும் டைம், அவர் இப்போ அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சிச்சுன்னா தன்னோட கருத்தை தெரிவிச்சிடலாங்கிறதா ஓபிஎஸ் அவர்களோட எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அவருக்கான எந்த டைமுமே ஒதுக்கப்படலை. சென்னைக்கு வந்திருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள், சென்னையில் வந்து போய் வரவேற்கிறாங்க, அப்போ நேரம் கேட்குறாரு, கொடுக்கப்படலை. இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சி தொடக்க விழாவுமே அவருக்கான அழைப்பு எதுவுமே இல்லை, சந்திக்கலான்னு பார்த்தாரு, அதுவுமே முடியலை. இது முடிஞ்சு நிகழ்ச்சி முடிஞ்சு 7:30 ஆளுநர் மாளிகையில் தங்கின பிரதமர் மோடியை எப்படியாவது சந்திச்சிடலாங்கிறது தான் ஓபிஎஸ் அவரோட எண்ணமாக இருந்துச்சு. அதுக்கான பலகட்ட முயற்சி பண்ணார். தனக்கு முன்னாடி இருந்த அந்த டெல்லி செல்வாக்கை எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது சந்திச்சிடணும், அவரை ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும், ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும்னு அவங்க தரப்புல இருந்து தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் பிரதமர் மோடி ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கான எந்த நேரமே கொடுக்கல. இது பெரிய ஒரு அப்செட்டாரில் தான் இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி தமிழ்நாடு வந்தார், அப்பவும் நம்மளால் சந்திக்க முடியலை, வரவேற்றோம், வழி அனுப்பி வச்சோம், அவ்வளோதான், அதுக்கான நேரமே கொடுக்கல. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு, அப்பவுமே எந்த ஒரு நேரமே கொடுக்கலையேங்கிறது தான் அவரோட
ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இதுக்கு இடையில ஜனவரி 14 தான் ஓபிஎஸ் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினாரு. அந்த பிறந்த நாளுக்கு பிரதமர் இருந்து வாழ்த்து வரும், ஒரு ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து சொல்லுவாரு, இல்லைன்னா ஒரு கடிதம் ஏதாவது வரும் அப்படின்னு பெரிதும் நம்பிக்கை இருந்தாரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனா அதுவுமே பெரிய ஏமாற்றம் தான். என்னன்னா, பிரதமர் மோடி ஓபிஎஸ்க்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினாலோ இல்லைன்னா அவரை சந்திக்க நேரம் கொடுத்தாலோ அதை வச்சு அரசியல் கணக்கு ஒன்று பெருசாக வச்சிருந்தார் ஓபிஎஸ். என்னன்னா, பாஜக எங்க பக்கம் தான் இருக்கு, தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி, பாஜக எங்க பக்கம் தான் இருக்கு, நாங்கள் கூட்டணியில் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எடப்பாடியை வீழ்த்த தயாரிட்டோம்னு ஒரு அரசியல் லாப கணக்கு ஒன்று வச்சிருந்தார் ஓபிஎஸ். ஆனால் அது எல்லாமே அவருக்கு உடஞ்சிருச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி, பிறந்த நாளுக்கு வாழ்த்து வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தார், அதுவுமே வரலை. இதற்கு இடையில மத்திய இணையமைச்சரான எல்முருகன் டெல்லியில் ஒரு விழா எடுத்தார், பொங்கல் விழா வந்து பிரதமர் மோடியை வச்சு ஒரு விழா எடுத்தார். அந்த விழாவுக்கு அழைப்பு வரும்னு நம்பிக்கிட்டு இருந்தாராம் ஓபிஎஸ். என்னன்னா, அங்கே டெல்லிக்கு போனோம்னா அங்கே தனக்கான ஒரு வட்டத்தை பேசி அவங்க மூலமாக ஒரு காய் நடத்தலாம்னு நம்பிக்கிட்டு இருந்தார், அதுவுமே போச்சு. இப்படி தொடர்ச்சியாக அடி வந்தோடனே அவரால் என்ன செய்யறதுனே தெரியாமல் ஒரு ஒரு திக்கட்ட நிலையில தான் இருக்கிறாரு. இப்போ ராமேஸ்வரம் போயிருக்கிற பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்காரு, கோயிலில் வச்சு பார்க்கலாம், நானும் பெரிய ஆன்மீகவாதி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதையும் கேட்டார். அந்த அதுக்கான நேரமும் அவருக்கு ஒதுக்கப்படலை. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆன்மீக பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பும் போகிறதுக்காவது எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். அந்த நேரம் கிடைக்குமா என்னன்னு தெரியலை. ஒருவேளை பிரதமர் மோடியை தனியாக சந்திச்சு தன்னோட அரசியல் கணக்கு அவர் பேசலாம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார். அதனால தான் சென்னையில் இருந்தவர் இப்போ கிளம்பி தன்னோட சொந்த ஊரான பெரிய குளத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கேருந்து பிரதமர் மோடி எங்கேருந்து கிளம்புறாரோ அங்கே டைரெக்டாக போய் பேசுறதுக்கான நேரம் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அதுவும் கிடைக்குமான்னு தெரியல. இப்போது வரைக்கும் பிரதமர் மோடியை தனிமையில் சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. வழக்கில் இருந்து ஒரு பெரிய அடி விழுந்திருக்குங்கிறதுனால ரொம்பவே அப்செட்டில் இருக்கார் ஓபிஎஸ். 3 நாள் ஆன்மீக பயணத்தை முடிச்சுட்டு மோடி அவர்கள் 21 கிளம்புறாங்க. இந்த இடப்பட்ட நேரத்தில் எப்படியாவது மோடி அவர்களை தனிமையில் சந்தித்து பேசிடணும் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் தரப்பும் ரொம்பவே குறியாக இருக்கிறாங்க. அது நடக்குமா என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சந்திப்பு எதுவுமே ஏற்படுத்தலனாலும் நாங்கள் பாஜகவோட தொடர்பில் இருக்கணுங்கிறது தான் ஓபிஎஸோட கருத்தாக இருக்குது. எப்படியாவது பாஜகவோட கூட்டணி அமைச்சிடணும், தனக்கு கட்சியே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சு எப்படியாவது அவங்க கூட கூட்டணியில் சேர்ந்துருந்தங்கள ஓபிஎஸ் தரப்பு ரொம்பவே குறியாக இருக்கிறாங்க. ஆனால் டெல்லி பாஜக அதுக்கு எந்த ஒரு பிடிமானவுமே கொடுக்கல. டெல்லி பாஜக எப்படி இருக்குதுன்னா, மாநில பாஜகவும் அப்படி தான் இருக்குது. ஓபிஎஸை வந்து ஓபிஎஸோட கூட்டணியில் இருக்கணுங்கிறத அவங்க எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் எங்கள் ஆதரவு மனநிலையில் இருக்கிறார், நாங்கள் அவரோட பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறது எந்த இடத்துலையுமே அவங்க குறிப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் ஓபிஎஸ் இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. வழக்கு ஒரு பக்கம் பிடிச்சி பின்னோக்கி எழுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி சந்திப்பும் கிடைக்காம அவரை மேலும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கையில் இயங்கும் ஓபிஎஸுக்கு இந்த சந்திப்பு கூடுமா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவோட கூட்டணி சேருவாரா, அப்படி கூட்டணி சேர்ந்தா கட்சியே இல்லாத ஓபிஎஸ் எந்த எதன் அடிப்படையில் வேட்பாளர் நிறுத்துவார், எதன் எப்படி ஆதரவு கொடுப்பாரு, அவருக்கு ஏற்கனவே அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் பண்ணுவாருங்கிறதே ஒரு பில்லியன் டாலர் கேள்வியாக தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தென் மாவட்ட அரசியல் எனக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கு. டிடிவி தினகரன் கடந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறார். அவரோட சேர்ந்து இணைஞ்சா எடப்பாடி அவர்களையும் சரி திமுகவையும் வீழ்த்திடலான்னு ஓபிஎஸ் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. அதற்காக தான் இந்த சந்திப்பை எப்படியாவது ஏற்படுத்தணும்னு அவர் மெனக்கிடுறாரு. ஆனால் தென் மாவட்ட அரசியல் எப்படி மாறும், அங்கே எந்த மாதிரி களம் இருக்குங்கிறதே தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும். ஒற்றைத்தலைமை விவரத்துக்கு அப்புறமே தென் மாவட்டங்களை மையப்படுத்தி மட்டும்தான் ஓபிஎஸ் இயங்கிட்டு இருக்கிறாங்க. தனது சமூக வாக்கு, தென் மாவட்டத்தில் இருக்கிற வாக்குகள் எல்லாமே எனக்கு பின்னால் தான் இருக்குது, தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் தென் மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கினார், அதை திருப்பி ஹோல்ட் பண்ணிக்கலாம், ரெண்டையுமே இணைச்சி பாஜகவுக்கு வந்து ஒரு பலமாக இருக்குங்கிறது தான் ஓபிஎஸோட கணக்காக இருக்குது. ஆனால் பாஜக என்ன கணக்கு வச்சுருக்கு, ஓபிஎஸை சேர்த்துக்கிட்டா லாபமா இல்லையா, இல்லை வேற வழியே இல்லாமல் ஓபிஎஸை சேர்த்துப்பாங்களாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் இது வரைக்கும் 15 மேலே நீதிமன்றம் மூலமாக தோல்வியை தழுவியிருக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வழக்கு மேலே வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னமும் ஒரு சில வழக்குகள் மட்டுமே தான் அவர் கைவசம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவோட எப்படியாவது சேர்ந்துடணும், கூட்டணி அமைச்சிடணும், ஒரு தேர்தல் பலனை அடைஞ்சிடணுங்கிறதுலேயும் ஓபிஎஸ் குறியாக இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு டெல்லி எந்த ஒரு ஒரு பிடியுமே கொடுக்காம தான் இது வரைக்குமே இருக்குது. தமிழ்நாடு முதல்வர், துணை முதல்வர், அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர்னு தமிழ்நாட்டில் உச்சபட்ச பதவியில் இருந்த ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கை இப்போது பூஜ்யமாக தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் சமாளித்து நான் மீண்டும் அந்த அதிகாரத்துக்கு வருவேன், அதிமுகவை கைப்பற்றணும்னு ஒரு நம்பிக்கையில் இயங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் டெல்லி அதற்கு எந்த ஒரு பிடியுமே கொடுக்காம தான் இருக்கு. இதையெல்லாம் சமாளிச்சு மேலே வருவாராங்கிறதெல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும். கடற்கணியை நேரில் பார்த்துருக்கீங்களா? ஜனவரி 13 ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கணியை நேரிலேயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பி என்சாண்டட் பை ரியல் லைஃப் மெர்மைட் அட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வாரியம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாமல் போயிடுவோம்.
அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.